ഭൂം തത്പുരുഷായ വിദ്മകി വഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഭൂം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 3/2/2021 சார்வரி வருடம் தை மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி சஷ்டி. மாலை 4:20 பின்பு சப்தமி. நட்சத்திரம் அஸ்தம். அதிகாலை 12:44 பின்பு சித்திரை. இரவு 11:10 பின்பு சுவாதி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் காலை 10:00 to 11:01 வரை, மாலை 4:30 to 5:30 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 to 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 to 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 to 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் போரட்டாதி உத்தரட்டாதி தேய்விரை சஷ்டி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3 விதி எண் 1 பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இருந்துட்டு இருக்குது. ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கிறதுனால அனுகிரகமாக இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் சிஹித் வஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தாலம்மன். அதிர்ஷ்டயன் 6 அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே யு. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுறுசுறுப்பை விட சூட்சுமத்தை கையாள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தியம்மன். அதிர்ஷ்டயன் 5 அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி யு. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில் நாட்டம் அதிகரிக்கும். பழைய பேப்பர் அல்லது பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்கிறவர்களுக்கு நல்லதொரு வருமானங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யானை பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரபத்திர சுவாமி. அதிர்ஷ்டயன் 3 அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு எம். கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பரபரப்பாக செயல்பட்டு பண வரவை ஈர்க்கக்கூடிய பக்குவமான நாள். தனஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால தன பொருள் வருமானங்கள் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாதஸ்வர இசையில் நாட்டம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனகாபுத்தூர் ஆதிலட்சுமி. அதிர்ஷ்டயன் 4 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எல். சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அதன் காரணமாக பொறுப்பு பதவிகள் மறுப்பே இல்லாமல் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீர் வாழ் உயிரினங்களுக்கு ஆகாரம் கொடுப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காவல்பட்டி காளி தேவி. அதிர்ஷ்டயன் 3 அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் டி. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புன்னகை மிகுதியாகக்கூடிய பொன்னகை சேரக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளையும் சொத்து பத்திரங்களையும் மீட்டெடுக்கக்கூடிய வல்லமையும் வாய்ப்புகளும் சாதகமாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பைரவர் வாகனமாகிய நாய் போன்ற ஜீவராசிகளுக்கு உணவு தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சோளையம்மன். அதிர்ஷ்டயன் 2 அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எம். துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உடல் ரீதியான வகையிலும் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. மருத்துவ ரீதியான தொந்தரவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மகா கணபதி மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சேவூர் செல்லியம்மன். அதிர்ஷ்டயன் 8 அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் சி. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நம்பிக்கையான நட்புகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். முன்பின் தெரியாத நபர்கள் மூலமாக முன்னேற்றங்களும் அதன் மூலமாக ஆதாயங்களும் அதன் மூலமாக ஆறுதல்களும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் இன்றைய நாளில்
பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வானரங்களுக்கு வாழைப்பழம் வாங்கி தருவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாடலூர் பகவதி அம்மன். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் கே. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சமே இல்லாமல் செயல்பட்டு உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான நாள். தனஸ்தானாதிபதி வலிமையா இருக்கிறதுனால தன வருமானமும் பண வருமானமும் உங்களுக்கான மதிப்பான ஒரு செல்வாக்கும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் மகா மந்திராய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சோட்டானிக்கர பகவதி அம்மன். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எம். மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அசதி இல்லாமல் உழைத்து வசதி வாய்ப்புகளை தேடிக் கொள்ளக்கூடிய வகையான நாள். ஒரு சில பேருக்கு விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில் நாட்டம் அதிகரிக்கும். ஏற்கனவே விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இனிப்பு வகைகள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தி புத்தி மாரியம்மன். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே என். கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிரித்த முகத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அதன் மூலமாக கனத்த வருமானத்தை ஈர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் அமையும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மகாலட்சுமி மந்திரத்தை மாலை நேரத்தில் உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவ அஷ்டலிங்கம். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே சி. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திருத்தமாக செயல்பட்டு பொருத்தமான வாய்ப்புகளை பெறக்கூடிய அழுத்தமான நாள். குடும்ப ரீதியாக நீங்கள் நினைத்த எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் நாடி வந்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமையில் உள்ளவங்க கிட்ட பெருமையை காட்டாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுடலமாட சுவாமி. அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் செஞ் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஐ. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால பிறப்பு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பணிவாக எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர்.